நண்பு தேவச்சனமே, மறுபடியும் மனம் திறந்து உங்களோடு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நானும் சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாட்களிலும் சமுதாயத்தில் பெற்றோரை பாரப்படுத்துகிற காரியங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலாக நம்ம ஏற்கனவே எபிசோடில் பார்த்தது போல் பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகளாய் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஈவுகளை சத்துருவின் கைகளிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆலோசனையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனையின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்கள் நம்மோடு கூட தொடர் ஆலோசனையை கொடுக்கவிருக்கிறார்கள். கடந்த எபிசோடில் பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதேபோல் முதலாவது தேவனோடு கூட இருக்கிற உறவு, இரண்டாவது குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். மூன்றாவதாக நீங்கள் நம் பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன ஆலோசனை கொடுக்கும்படி விரும்புகிறீர்கள்? நீங்கள் சொன்னபடி சிஸ்டர், முதல்ல வந்து நமக்கு பிள்ளைகளோட உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பேசணும். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால் ப்ரையாரிட்டிஸ்னு பேசணும். மூன்றாவதாக நம்ம பேச போகிற காரியம், பொதுவாக நம்ம தவறுகிற ஒரு ஏரியா என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுடைய உள்ளான தேவைகளை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அந்த தேவைகள் வந்து அடிப்படையாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பெற்றோர் என்னை நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும், என் நண்பர்கள் என்னை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம். நேசிப்பதோடு சேர்ந்து அவர்களுக்கு வந்து மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட், ஒரு நீட் ஃபார் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு இன்ஸ்டிங்டிவாக கொடுத்துருக்கிறது. அதே போல் மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது என்னை சுற்றி இருக்கிற குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற குடும்பம் என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை மதிக்க வேண்டும். ஓகே, இத பார்த்து இத வந்து அவங்க முதல்ல வந்து எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு ஒரு கிளிக் பாயிண்ட் ஒன்னு சொல்றேன். எப்படி நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வைஃப் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்ஃபேக்ட் உங்க வீட்டில் வேலை பார்க்கறவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ, உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, அதே ஃபீலிங்ஸ் தான் உங்க பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைங்களும் பாருங்க, பெற்றோரினை மதிக்க வேண்டும், பெற்றோர் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். பிள்ளைகள் வந்து பெற்றோர் என்னை நேசிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், இப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு சில காரியங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அன்கண்டிஷ்னலாக நம்ம பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அன்கண்டிஷ்னாலிட்டின்ற குவாலிட்டியை நம்ம எங்கேருந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்துட்டேருந்து படிக்கிறோம், ஆண்டவர்கிட்டேருந்து படிக்கிறோம். அவர் வந்து நீ இப்படி இருந்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு, ஆண்டவர் வந்து இப்படி இருந்தால் தான் நான் உனக்கு உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லலை. நீ பாவியாக இருக்கும்போதே, when we were yet sinners, நாம் பாவத்தில் இருக்கும்போதே நம்மளை வந்து நேசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த பிரின்சிப்பிளாக, அந்த காட்லி பேரண்ட், பர்ஃபெக்ட் பேரண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணி அதை நாம் படித்து கொள்ள வேண்டும். இப்போ ஏற்றுக்கொள்ளுதல், நேசிக்கிறது நம்ம வந்து நிபந்தனை இல்லாமல் பிள்ளைகளை வந்து நம்ம நேசிக்கிறோம். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தவறு செய்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம அன்பு கொடுக்குறோம். அதே போல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு வரும்போது, அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை சில குடும்பங்களில் இருக்க பிள்ளைங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், அந்த பலவீனங்களோட, அந்த பலன்களோட, அவர்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷன்ஸோட, வீக்னஸோட வி ஷுட் அக்செப்ட். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அரவணைப்பு, ஒரு ஷெல்டர், ஒரு 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 பிலாங்கிங்னஸ் வந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த பலவீனங்கள்னு சொல்லும்போது, சில ஃபேமிலிஸில் பிள்ளைகள் வந்து ஒரு வேளை சிக்கலியாக இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலி ஒரு ஹேண்டிகேப் இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு வந்து ஐக்யூ கம்மியாக இருக்கலாம். அப்போ பெற்றோருக்கு வந்து பக்கத்து வீட்டு பிள்ளை இவ்வளோ நல்லா படிக்கிறானே, ஏன் மூத்த பிள்ளை வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து இந்த குறை உள்ள பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் அவங்க பலத்தோட, பலவீனங்களோட, குறைகளோட, குறைபாடுகளோட முழுமையாக பெற்றோர் வந்து பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை வந்து பெற்றோர் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்.
அப்போ அவங்க எப்பவுமே பிள்ளைங்களா இருக்க போறது கிடையாது. உலகத்தை வந்து அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளியே போக போறாங்க. நாளைக்கு ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போவாங்க, ஒரு காலேஜுக்கு போவாங்க, ஒரு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு குடும்பத்துக்கு போவாங்க. அங்க உள்ளவர்களையும் அவர்கள் குறையோட அவர்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்ப ஃபேமிலி வந்து அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ ஒரு அரவணைப்பா கொடுத்தாதான் இவர்களுக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு போகும் பொழுது அந்த அரவணைப்பு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு வண்டர்ஃபுல் பாயிண்ட்டை வந்து சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கு சில பிள்ளைங்க பாருங்க, வெளியே போய் மரியாதையும் இல்லாமல் பேசுகிறாங்க, மரியாதை குறைவாக மற்றவர்களிடத்துல நடந்து கொள்கிறாங்க. ஐயோ இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க கேலி பேசுகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய ஆரம்ப நாட்களை நம்ம பார்த்தோன்னா, அவங்களுடைய பின்னணயத்தை பார்த்தோன்னா, அந்த பிள்ளைகளுக்குரிய மரியாதையை பெற்றோர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. பெற்றோர் பிள்ளைகளை மதிக்காததினால தான், பெற்றோர் பிள்ளைகளை அப்யூசிவ் வேர்ட்ஸை கெட்ட வார்த்தையை சொல்லி பேசினதுனால தான், கூப்பிட்டதுனால தான் பின்னாட்களில் அந்த பிள்ளைகள் போய் மற்றவர்களிடத்துல அப்படி பழகுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த அன்பு, மரியாதை, ஏற்றுக்கொள்ளுதல், இதை மூன்றையும் வந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளை வந்து நிபந்தனை இல்லாமல் நேசிக்கும் பொழுது, நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிபந்தனை இல்லாமல் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது, அவங்க ஃபீலிங்ஸ்க்கு, அவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு, அவருடைய டிஃப்ரென்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் பொழுது, கட்டாயம் வந்து பிள்ளைகள் அதை வந்து குடும்பத்துக்கு வெளியே அவர்கள் மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு மாடல் ரெஸ்பெக்ட்ஃபுல் அடல்ட்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து அன்கண்டிஷ்னாலிட்டி பற்றி நம்ம பேசணும். அதாவது நிபந்தனை இல்லாமல் நேசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். இதை நம்ம ஏன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது மற்ற அடல்ட்ஸை அதே போல் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ இதில் குடும்பத்தை, பிள்ளைகளை வளர்ப்பதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வார்த்தைகளுடைய வல்லமை. வார்த்தைகள் வந்து நம்ம பிள்ளைங்களை அழகாக கட்டி நல்ல ஒரு உறுதியான ஸ்ட்ராங் சில்ட்ரனாக வளர்க்கவும் முடியும், கட்டி எழுப்பவும் முடியும். அதே பலமுள்ள பிள்ளைகளை சுக்கு நூறு அதே வார்த்தைகள் உடைக்கவும் முடியும் இல்லையா. ஸோ அதனால நம்மளுடைய வார்த்தைகள், பெற்றோர் பிள்ளைங்கிட்ட என்ன மாதிரி வார்த்தைகளை நாம் வீசுகிறோம், கொடுக்குகிறோம்ன்ற சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல இதை தான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த கம்யூனிகேஷன் நாம் நேரத்தை பிள்ளைகளோட செலுத்துவதற்கு நேரம் ஒதுக்குவது அவசியம். எவ்வளோ நம்ம பிள்ளைங்களோட பேசுகிறோம், எந்த அளவுக்கு பேசுகிறோம், எவ்வளோ ஆழமான காரியங்களை நாம் பேசுகிறோன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கு நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். இப்போ என்னன்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது என்னுடைய இருதயத்தின் குமுறல்களை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் கஷ்டத்தை கேட்க மாட்டாங்களா, யார்கிட்டையாவது நான் பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கேள்விகள் இருக்கும் பொழுது பெற்றோர் தான் அவர்களுக்கு சேஃபஸ்ட் பீப்புள் டு டாக் டு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைகளோட பேசும் பொழுது ஓப்பனாக பேசுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அதாவது சில பால் உறவை பற்றி, எதிர்ப்பாளரை பற்றி, அதெல்லாம் பிள்ளைங்க வந்து வீட்டில் பேசும் பொழுது உன்னுடைய வயதுக்கு மிஞ்சி நீ பேசாத, இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷனை நம்ம பிளாக் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம ஒரு தடை போட்டோம் என்றால் பிள்ளைங்க வந்து ஐயோ இந்த வயசானவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது நம்மளால, நம்ம வேற யார்கிட்டயாவது பேசலாம் கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க அவங்கள ஐசோலேட் பேச ஆரம்பிச்சு. அதனால நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை ஓப்பனா பேசுறதற்கு அலோவ் பண்ணணும். அந்த ஓப்பன் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க ஓப்பனா பேசும் பொழுது அவருடைய எமோஷன்ஸும் வெளியே வரும். பேசும் பொழுது அது ஒருவேளை அவர்கள்
அவர்களை வந்து ஒரு கவலை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கலாம், அவர்களை உடைத்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதை பேசும்போது தானாக அவர்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி வென்டிலேஷன், ஃபேமிலி என்வாயன்மெண்ட்டில் அவர்கள் அதை ஹெல்த்தியாக வென்டிலேட் பண்ணுறதுக்கு படித்து கொள்ளுகிறார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை நான் வந்து ஏன் இவ்வளோ நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஓப்பன்னஸ் இருக்கும் பொழுது பெற்றோர் அவசரமாக அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. அவசர அவசரமாக நானும் உன்னுடைய வயதை தாண்டி வந்திருக்கிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு அட்வைஸ் கொடுக்காம ஜஸ்ட் லிசன் டு தெம். அவர்கள் சொல்லுவதை நல்லா நம்ம கண்ணு கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் என்னுடைய ஃபீலிங்ஸை மதிக்கிறாங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மதிக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க இன்னும் அதிகமாக உள்ளே இருக்கிற குப்பைகளெல்லாம் வெளியே கொண்டு வருகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ குடும்ப சூழ்நிலையில் நம்ம பிள்ளைகளுக்கு பேசும் பொழுது கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தியோரிட்டிக்கலாக நம்ம வந்து மரியாதையோட பெற்றோரோட பேச வேண்டும், மரியாதையோட எதிர்ப்பாளரோட பேச வேண்டும், மரியாதையோட பெரியவர்கள்ட்ட பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கம்மி. எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், தகப்பனும் தாயும், பெற்றோர் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது, ரெஸ்பெக்டோட நம்ம பேசும் பொழுது பிள்ளைகள் மரியாதையோட பேச கற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் நம்ம வந்து மாடலிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டீச் கம்யூனிகேஷன் த்ரூ மாடலிங். சிஸ்டர் சொன்னது போல பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஓப்பனாக பேசுறதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். ஸ்பெஷலாக ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே குறைஞ்சது ஒரு 20 to 30 minutes பிள்ளைங்க முகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். பிள்ளைங்க முகத்தை பார்க்கும்போது பாருங்கள், பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினது, மிஸ் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி படித்தாங்க, எப்படி கவனித்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, யார்கிட்ட என்ன பேசினாங்க, எங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க, அடுத்து யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறாங்க, ஸ்கூலில் என்ன கஷ்டத்தை அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணாங்க, காலேஜில் என்ன கஷ்டத்தை அவங்க என்கவுண்டர் பண்ணாங்க, தான் என்ன விரும்புகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் நம்ம பிள்ளைங்க ஓப்பனாக என்ன பண்ணிடுவாங்க, ஒப்பிச்சிருவாங்க. பிள்ளைகளுடைய டெண்டன்சி அதுதான், அதான் சின்ன பிள்ளைங்க இந்த சைல்ட்ஹுட்டோ அந்த அடலசன் ஸ்டேஜோ அதுதான் அந்த டெண்டன்சியே வந்து யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட போய் என்ன பண்ணணும் சொல்லணும். கொஞ்சம் வயசு ஏறும் போது தான் அடக்கி வைக்கிற தன்மை வந்து வரும். இப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அடக்கி வைக்கிற தன்மை இல்லை. அது நமக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். அது நீங்கள் சொன்னது போல் குறைஞ்ச நேரம் நம்ம பிள்ளைங்களுக்கு டைம் கொடுத்து பிள்ளைங்க பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதே போல் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, சரிம்மா சரிம்மா டியூஷன் லேட் ஆகிட்டு இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி பிள்ளைங்களை கிளப்பி விடுறதுலையும், பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுக்குறதுலையும், சாண்ட்விச் கொடுக்குறதுலையும், கோக் கொடுக்குறதுலையும் நம்ம ஒரு டைவர்ஷன் கொடுக்காமல் பிள்ளைங்க சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம ஞானமுள்ள பெற்றோராய் கருத்தாய் கேட்டோன்னா, அன்றைக்கு பிசாசு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன விதைச்சானோ அது அப்படியே நம்ம தந்திரமாய் விதைச்சதை நம்ம ஞானமாய் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பு நேர்களே, அவன் தந்திரமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறா. நீங்கள் ஞானமுள்ள பெற்றோர்களாய் அவன் விதைத்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் அந்த கம்யூனிகேஷனில் சொன்னாங்க, பிள்ளைங்களை வந்து மரியாதையாக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, மரியாதையாக பேச மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார்கிட்ட மரியாதையாக என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. மாமியாரை பார்த்து மாமியார்கிட்ட முன்னாடி அத்தன் பேசிட்டு பிள்ளைங்கிட்ட வந்து அந்த கல்வியை சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்மை பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைப்பதை பார்க்கலோ, நம்ம வாழ்ந்து காண்பித்து பிள்ளைகள் வந்து அதை பார்த்து படிப்பது வந்து ஈஸியான ஒரு காரியம். அதை வந்து யாராலையும் திருட முடியாது. அதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பேசும்படி விரும்புகிறேன். நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் கம்யூனிகேஷனை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ இதில் வந்து ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் பொதுவாக அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நிறைய பிள்ளைகளை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறாங்க, ரொம்ப ஃபவுல் லாங்குவேஜ், பேட் லாங்குவேஜ், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு சொல்லி. பொதுவாக பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தைகளை பேசுவார்கள்.
சொன்னேன் இல்லையா, பொதுவாக நடத்தைகளை எங்கேயோ பார்த்து நம்ம பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க. மோஸ்ட் பிஹேவியர் இஸ் லேர்ன்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றபடி பொதுவாக நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஸோ அதனால நம்மளே நம்மளுடைய பிள்ளைகள் தவறி போகுவதற்கு, தவறான காரியங்களை பேசுவதற்கு, கேட்ட தவறான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ யுவாஞ்சலி, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும், சரியா? ஹஸ்பண்ட் ஏதாவது செய்யும் போது ஒய்ஃப் வந்து அந்த தேங்க்யூங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறத, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறத பிள்ளைங்க பார்க்கும் பொழுது தான். பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஒன்று செய்யும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டேடின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் என்ன, நமக்கு கீழே உள்ளவா தானே, ஒய்ஃபுக்கு நம்ம என்ன தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஒய்ஃபை டம்மியாக நினச்சாங்கன்னா, ஒய்ஃப் வந்து அவர் வேலை தானே, ஹஸ்பண்ட்னா வீட்டு தலைவன் சொல்கிறாங்களே, அப்புறம் அவர் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி ஹஸ்பண்ட் மேலே போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுகிற அந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. இதுதான் சிஸ்டர் நம்ம வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக பிள்ளைங்கிட்ட பேசுறது, வார்த்தைகள் இல்லாமல் நம்மளுடைய நடத்தை மூலமாக பிள்ளைங்களிடத்துல பேசுறது. வார்த்தைகள் மூலமாக நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ சொல்லலாம், சாரி சொல்லலாம், வெரி குட் சொல்லலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், பாராட்டலாம். பிள்ளைகளை வந்து நம்ம வந்து அன்போடு அன்பான வார்த்தைகளை குறித்து நம்ம வந்து லவ்விங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிள்ளைகள் இடத்துல பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை வந்து இப்படி ஐ லவ் யூலாம் சொல்லலை, பர்த்டேக்கு ஐ லவ் யூ கார்டெல்லாம் கொடுக்கலை, நீங்கள் என்ன வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய கல்ச்சரை இங்கே நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் வந்து தெளிவாக பேசுகிறவர்கள் வார்த்தையை, நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு ஒரு பக்கத்துலேயும் ஆண்டவர் வந்து அவனுடைய அன்பை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒருவேளை நினச்சிருக்கலாம், நான் தான் சிலுவையில் வந்து இந்த மக்களுக்காக மறித்துட்டேனே, ஏன் வேலை முடிஞ்சிருச்சின்னு சொல்லி அவர் நினைக்கலாம். ஆனால் அவர் அப்படியே அந்த அன்பை வந்து அதோடு நிறுத்தலை. ஒரு ஒரு பேஜ்லேயும் ஐ லவ் யூ, நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுதோ வெளியேருந்து வரும்பொழுதோ பெற்றோர் மேலே அன்பாக அப்படியே உழுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு இரிட்டேஷன்னால் பிள்ளைகளை தள்ளி விடுகிற பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க ஒரு அன்பு, ஒரு ஃபிசிக்கல் டச்சுக்காக ஏங்கி பெற்றோர்கிட்ட ஓடி வராங்க. பெற்றோரே நீங்கள் வந்து அப்படி பிள்ளைங்களை தள்ளி விடாமல், நீங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஹக்கு கொடுக்கும் போது நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை அணைச்சி கட்டி பிடிச்சிக்கோங்க. ஒரு 1 or 2 seconds, அந்த ஒரு ஜெனுவின்னஸ், அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு செக்யூரிட்டியை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுப்பாம யார் கொடுப்பா? ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நான் வெர்பலி ஹக்ஸு, கிஸ்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது ரொம்ப அவசியம். ரொம்ப அந்த பிள்ளைகளுடைய எமோஷ்னல் ஹெல்த்துக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகளில் சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்தின்படி ஒரு காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மதுரமான வார்த்தைகள் கல்வியை பிறப்பிக்கும், ஓகே, பிளசன்ட் வேர்ட்ஸ் ப்ரொமோட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய உண்மையான ஒரு காரியம். ஸோ நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள் மதுரமான வார்த்தைகள், கிரேஸ்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படி இருக்க வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டோன் ஆஃப் வாய்ஸ், அதாவது நம்ம வந்து அன்பாக பேசுகிறோம், ஆனால் நம்மளுடைய தோரணை, நம்மளுடைய சத்தம், நம்மளுடைய டோன், அது வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன டோனோட பிள்ளைங்கிட்ட பேசுகிறோமோ அது பிள்ளைங்களுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. அன்பாக பேசுனா அன்பாக ரெஜிஸ்டர் ஆகும், முரட்டுத்தனமாக பேசுனா முரட்டுத்தனமாக ரெஜிஸ்டர் ஆகும், இல்லை நம்ம கொடூரமாக பேசுனா கொடூரமாக ரெஜிஸ்டர் ஆகும், பயமூர்த்தி பேசுனா பயமூர்த்தி ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம பிள்ளைகளோடு இல்லாத வேலைகளில் அந்த சத்தம் அவர்களுடைய இருதயத்தில் அவர்களுக்கு கேட்கும். ஸோ இந்த டோனில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த என் அன்பு பெற்றோரே,
பியூட்டிஃபுல்லான கவுன்சிலர் ஆவியானவர் வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுப்போம். பிள்ளைகளை நம்ம மரியாதையோடு கூட நடத்துவோம். பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணி பேசுவோம். இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் சொன்னாங்க. வேர்பலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்யூன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம ஒருவரை ஒருவர் பேசுவதற்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே போல் பிள்ளைகளை அரவணைத்து அடிக்கடி முத்தம் செய்வோம். அந்த முத்தம் நீங்கள் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த மனம் திறந்து உங்களோடு என்கிற நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அநேகர் பார்த்து அநேக பெற்றோர்கள் வசனத்தின்படியான ஆலோசனை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்திக்கு ஏதுவாக நடத்துவார்களாக, வளர்ப்பார்களாக. கர்த்தர்தாமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திப்பாராக. God bless you.